சிறுமி ரேகா. அந்த பெண்ணோட பேரை கேட்ட உடனே உடம்பே அதிருதுங்க, ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அந்த பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு வன்கொடுமை நடந்திருக்குன்னா, சாப்பாடு கொடுக்காம அடிச்சு உதச்சி, சிகரெட்டால சூடு வச்சு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதெல்லாம் சூடு வச்சு, கத்தியால கீறி இருக்காங்க. எவ்வளவோ மிகப்பெரிய கொடுமைகள்லாம் அந்த பாப்பாவுக்கு கிட்டத்தட்ட 7 மாத காலங்களாக அந்த வீட்டுல நடந்திருக்கு. நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, கருணாநிதி எம்எல்ஏ, பல்லாவரத்தோட எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லின், இவங்க தான் வந்து மிகப்பெரிய கொடுமையை பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்துல அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்துல அடிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம், அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான் நீ பாட்டு தூங்கணும்னு அவசியமே கிடையாது. யாராலுமே உளுந்தூர்பேட்டை வட்டம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்துல இருக்க திருநறுங்குன்றம் அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சமூக பெண் தான் ரேகா. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல மா குன்னத்தூர் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல்நிலை பள்ளியை வந்து முடிச்சிருக்காங்க. குடும்பத்தினுடைய கஷ்ட காலத்தின் நேரத்தின் காரணமா அவங்க ஏஜென்ட் மூலியமா வீட்டு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க அம்மா. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான விஷயத்தையே எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் சொல்லல. சோ இதை பத்தி தெரிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவரோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா வீரமணி. அந்த பாப்பா 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவங்க அப்பா தொலைஞ்சு போயிட்டாரு. மும்பைக்கு கூலி வேலை செய்ய போயிருந்தாங்க. அந்த நேரத்துல வரும் வழியில அவரு இறந்துட்டாரா இன்னும் இருக்காரான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சூழல் தான் அவங்க குடும்பம் இருந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் அந்த பொண்ணையும், அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, சதீஷ்குமார் அந்த தம்பியோட பேரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மா குன்னத்தூர்ல இருக்க மேல்நிலைப்பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க, அந்த கிராமத்துக்கு அருகாமையில. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஏஜென்ட் மூலியமா. அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு. போன ஒரு சில நாட்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்காங்க. அந்த ஒரு ஆடியோ தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அந்த எம்எல்ஏ கருணாநிதியோட மருமகள் மற்றும் மகன்கள் வந்து ஆதாரமா கொடுக்கறது. இது ஆரம்ப கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு போன உடனே இந்த மாதிரி தன்னோட அம்மாவையும் தம்பியும் பிரிஞ்சு இருக்க முடியாம என்னெல்லாம் வேலை செய்ய முடியாது, நான் போறேன் வீட்டுக்கு அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க. அப்பிருந்தே ஆரம்பமாயிடுச்சு அந்த பொண்ணுக்கு எதிரான வன்கொடுமைன்றது அங்கேயே ஆரம்பமாயிடுச்சு. அந்த ரேகான்ற தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டாலேயும் சூடு வச்சிருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா கையில பார்த்தாலே தெரியும். இதுல ரொம்ப பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா எதையுமே வீட்டுல அவங்க தெரிவிக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா, நீ இதை பத்தி வெளியே சொன்னீன்னா உன் குடும்பத்தையே நாங்க கொலை பண்ணிடுவோம், நாங்க மிகப்பெரிய அரசியல்வாதி, எங்க அப்பா எம்எல்ஏவா இருக்காரு, எங்க மாமனார் எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்ற மாதிரி மிகவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா பயமுறுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கும் போதே பாருங்களேன், கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும், மண்டையில காயம் இருக்கும், தலையில காயம் இருக்கும். போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் கையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதால சூடு வச்ச தழும்பு அப்படியேவே இருக்கு. அந்த சிகரெட்டால காயம் வச்சது அப்படியேவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அந்த பொண்ணு அப்படியே சொன்னிச்சுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்காங்க, அப்ப எதுவும் சொல்லவும் இல்லை. மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டியும் எங்க அம்மாவையும் நாங்க பார்த்தே ஆகணும், நான் குடும்பத்துக்கிட்ட போய் ஆகணும் அப்படின்ட்டு அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா ஏஜென்ட் மூலியமா பேசி எப்படியோ வர வைக்கணும்னு நினைச்சு வர வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த பாப்பா வந்து அந்த கிராமத்துல எந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னா, முகத்துல துணி போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, வெளியே யாருக்கும் தெரியாத அளவுக்கு. வீட்லயும் கேட்டு பார்த்துருக்காங்க, அந்த பாப்பா எதுவுமே சொல்லலைங்க. அதுக்கப்புறமா சரி வாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போவோம், வாங்க காட்டுவோம் அப்படின்ட்டு அந்த அம்மா கூட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னம்மா இது எப்படி உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு வாய்ப்பு இல்லையே, இந்த மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது முதல்ல சொல்றதுக்கு தயங்கிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த பகுதிக்கு உட்பட காவல் நிலையத்துக்கு இந்த மருத்துவர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கொடுமை பண்ணியிருந்தா பயந்துருந்தா இந்த தங்கச்சி வெளியே சொல்றதுக்கே பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே சொல்ல ஆரம்பிச்ச பிறகு வெளியே தெரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுல இடைப்பட்ட காலத்துல அவங்க அம்மா அந்த பாப்பாவை சந்திக்கணும்னு போயிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுலா பயணத்துக்காக பெங்களூர் போயிருக்காங்க, உங்க பொண்ணு இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வெளியூர்ல பெங்களூர்ல இருக்காங்க, அவங்க வரும்போது நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தடவை பார்க்கணும்னு முயற்சி பண்றாங்க, எதுவுமே நடக்கல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கலை நிலவரமா இருக்கு. இதை எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, சின்ன விஷயம் மாதிரி கடந்து போயிடுறாங்க.
ஏன்னே தெரியல. எதனால அவங்க பட்டியல் சமூகம்ன்ற ஒரு காரணமா, இல்ல அவங்க அரசியல் மிகப்பெரிய தலைவர்ல இருக்காங்க, அதாவது ஆளுங்கட்சியா இருக்காங்க, அந்த ஒரு காரணத்தால எதுவும் கேட்காத ஒரு ரீசனா? இது வரைக்குமே முதலமைச்சரா இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு கண்டனத்தையுமே முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கல. இந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா யார் ஆதரவா இருக்கா அப்படின்றது நம்ம தெரிவிச்சாகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா. இதை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணல அப்படின்றது ஒரு தனிப்பட்ட விஷயம், அது அப்புறமா பார்ப்போம். இந்த மக்களுக்கு கிராமத்துல இருந்து யார் உதவி பண்றா அப்படின்றத பார்த்தாகணும். பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஆதரவா அந்த கிராமத்தோட மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிங்களா? அப்ப பார்க்கும்போது புரட்சி பாரதம் கட்சி இதுல முன்னாடி நின்று இருக்கு, சரிங்களா? அந்த உளுந்தூர்பேட்டை வடக்கு பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு ஏழுமலை, அவரோட சார்பாகவும் சமாஜ்வாதி கட்சி அவங்க சார்பாகவும் வந்து ஒரு சாலை முறையில் போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. அவங்கள கைது செய்யற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து களைய மாட்டோன்னு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க, எந்தெந்த செக்ஷன்ல நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், அவங்கள கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து கைது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்பட்டிருக்கோம். அதை நாங்கள் காட்டுறோம். உள்ளூர் கிராமத்தை சேர்ந்தவங்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மக்களும் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த பெண்ணுக்கு ஆதரவா இருந்து செயல்படுற யாருன்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கதிர் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவா நின்று வழக்கை நடத்துறதுக்கு ஏதுவா இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி வேணும். தயவு செஞ்சு ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா அப்படின்ற ஹேஷ்டாக ட்ரெண்டாக்குங்க. அப்படியாவது அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதி கிடைக்கதான் நம்ம பார்ப்போம். இந்த பல்லாவரம் எம்எல்ஏட மகனான மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினை இன்னமும் கைது பண்ணாம இருக்காங்க. இன்னும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவங்கள கைது பண்ணலன்னா இந்த கிராமத்தோட மக்கள் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறதாகவும் கலெக்டரோட ஆபீஸை முற்றுகையிட போறதாகவும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுங்க, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.